என்னதான் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு ரஷ்யா உக்ரைனோட பல பகுதிகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாலும் இன்னும் பல பேர் வந்து இல்லை ரஷ்யா வந்து ஜெயிக்கவில்லா இல்லை உக்ரைன் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு போதையிலேயே வந்து இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏன் உக்ரைன் தோத்துக்கிட்டு இருக்குதுங்கிறத நம்ம உறுதியாக நம்புகிறோம், எப்படி ரஷ்யா வந்து உக்ரைனை தோக்கடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ரஷ்யா தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி உறுதியாக நம்புகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே இந்தியா பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட ஒரு கோரிக்கை பொண்ணு வச்சிருக்காங்க, அது என்ன கோரிக்கைன்றதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா உக்ரைன் போன மாதம் நாங்கள் ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் பண்ண போகிறோம் ரஷ்யாவுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம் ஒன்று வச்சுருந்தாங்க. நம்ம கூட நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பித்ததையும் உக்ரைன் வந்து ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆக்சுவலாக அவங்க சொன்னதுக்கு தேதிக்கு இந்நேரம் அவங்க கவுண்டர் அஃபென்சிவ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் இப்போ வரைக்கும் கவுண்டர் அஃபென்சிவ்லாம் எதுவுமே பண்ணலை. இன்ஸ்டட் ரஷ்யா தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னேறிக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ஏன் வந்து உக்ரைனால் கவுண்டர் அஃபென்சிவ் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி உக்ரைன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கும்போது அவங்க மறுபடியும் என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா எங்கள்கிட்ட வெப்பன்ஸ் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், கடைசியாக உக்ரைன் வந்து எப்போ வெப்பன்ஸ் தீர்ந்து போச்சுன்னு கிளைம் பண்ணாங்க, ஜஸ்ட் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான், பிப்ரவரி மாதம் பாதிக்கிட்ட பிள்ளை பாதிக்க மேலேன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கூட அதை அப்போ வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து எங்கள்கிட்ட வெப்பன்ஸ் தீர்ந்து போச்சுன்னு சொல்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து அப்படியே டசன் கணக்கில் வெப்பன்ஸ் வந்து உக்ரைன் வாங்கினாங்க. ஸோ இப்படி உக்ரைன் அந்த வெப்பன்ஸ்லாம் வாங்கும்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் உக்ரைனுக்கு என்ன ஒரு கண்டிஷன் வச்சாங்கன்னா தயவு செஞ்சு பாக்மூத்துலேருந்து பின் வாங்கிடுங்க, பின்னாடி வந்து வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல லொக்கேஷனாக பார்த்து ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து இந்த புது வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு அப்போவே ஒரு அறிவுரை அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் நம்ம ஜெலன்ஸ்கி என்ன பண்ணார் அப்படின்னா பாக்மூத்தை நாங்கள் ரெசிஸ்ட் பண்ணுறோம், பாக்மூத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாக்மூத்துலேருந்தே ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஏன் இவங்க பாக்மூத்தை இவ்வளோ தூரம் ரெசிஸ்ட் பண்ணி எப்படினாச்சும் பாக்மூத்தை விட்டு பின்வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாக்மூத் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிலப்பகுதி அப்படிங்கிறது இல்லை, ஓகேங்களா, அது ஒரு குட்டி டவுனு தான். ஆனால் அந்த குட்டி டவுனுக்கு பின்னாடி ஒரு பெரிய நிலப்பகுதி ஓப்பன் ஃபீல்டு எதுவுமே கிடையாது, அந்த ஒரு இடத்த விட்டுட்டா முடிஞ்சது, ஒரு பெரிய இடம் வந்து ரஷ்யா கையில் ஈஸியாக விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷன் தான் பாக்மூத்து. அதனால் உக்ரைன் என்ன நினைக்குதுன்னா நம்ம பாக்மூத்தை விட்டு பின்வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய ஏரியா ரஷ்யா கைக்குள்ளே ஈஸியாக போயிடும். ஸோ ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க பாக்மூத்தை கேப்சர் பண்ணிட்டா டான்நட்ஸ்கிலாம் அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பல சேனல்ஸில் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உக்ரைன் என்ன நினைக்குதுன்னா இல்லை இந்த மாதிரி நம்ம விட்டுட்டு பின்னாடி போனோம்னா உலக அளவில் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் என்ன நினைப்பாங்க, என்னப்பா இவ்வளோ பெரிய ஏரியா ரஷ்யா கைக்குள்ளே போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்க. அப்படிங்கிற காரணத்துக்காகவே எப்படியாச்சும் பாக்மூத்துலேருந்து பின்வாங்காமல் தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே வந்து பாக்மூத்துலேருந்து கண்டினியூஸாக ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்த விஷயத்தையும் பல தடவை சொல்லிக்கிட்டு இருக்கோம், இப்பயும் சொல்கிறோம். அது என்ன அப்படின்னா இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் ஜெயிக்கிறீங்க இல்லைன்னா தோக்குறீங்க, இந்த ரெசிஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே இங்கே இடம் கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா நான் தோத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தோக்குறேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறது தான் ரெசிஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது. ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் அங்கே ஒரு இடத்துல ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதிக அளவில் வெப்பன்ஸை செலவு பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உடனே சில பேர் கேட்பாங்க, ஏப்பா உக்ரைன் மட்டும்தான் வெப்பன்ஸ் அதிகமாக செலவு பண்ணுமா, உக்ரைன் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ்னால ரஷ்யாவும் அதிக அளவில் வெப்பன்ஸை யூஸ் பண்ண வேண்டியது வரும்ல அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக முன்னேறி வந்துகிட்டு இருக்கு ரஷ்யா, ஓகேங்களா. ஸோ அட்வான்டேஜான இடங்களையெல்லாம் ரஷ்யா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, ஈவன் பாக்மூத்லேயுமே அட்வான்டேஜஸ் பொசிஷனை பிடிச்சிட்டாங்கன்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி முன்னேறி வரக்கூடிய படைகள் அட்வான்டேஜான பொசிஷனில் இருக்கக்கூடிய படைகள் அதிக அளவில் வெப்பன்ஸை பயன்படுத்த மாட்டாங்க. யார் அதிகமாக வெப்பன்ஸை பயன்படுத்துவாங்கன்னா எப்படியாச்சும் இந்த இடத்த தற்காத்து இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறவங்க தான் அதிக அளவில் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்கள், ரஷ்யா இது வரைக்கும் யார்கிட்டையும் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத போய் டைரெக்டாக கேட்டு நம்ம பார்க்கல, மீன்ஸ் பெரிய அளவில் மாஸ்கேலில் வெப்பன்ஸ் வாங்குறது. ஆனால் இப்போ தாங்க 1.5 மாதத்துக்கு முன்னாடி உக்ரைன் வந்து வெப்பன் வாங்கியிருந்தாங்க, அந்த வெப்பனும் பூரா 1.5 மாதத்தில் தீத்தாச்சு. இப்போ அடுத்த ரவுண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ட்டை கேட்டிருக்காங்க. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-18 லியோபார்ட் டேங்க்கு பிரிட்டிஷ் சேலஞ்சர் டேங்க்லாம் வந்து சப்ளையும் ஆயிடுச்சுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது, உக்ரைன் ரெசிஸ் பண்ணுறங்கிற பேரில் வெப்பன்ஸை சீக்கிரமாக தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒன்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து நான் வெப்பன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க,
அமெரிக்கா நாளைக்கே வந்து இல்லப்பா உக்ரைனுக்கு எந்த வெப்பன்ஸும் நான் கொடுக்க போறதில்ல அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேல அவங்கனால தாக்கு பிடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? ஸோ 1.5 மாசத்துல ஒரு டசன் கணக்கில் வெப்பன்ஸை வந்து அவங்க இழந்துட்டு மறுபடியும் வெப்பன்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கும்போது இன்னும் 1.5 மாசம் வந்து தாக்கு பிடிச்சாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, இருக்கிற எல்லா வெப்பனும் காலியாயிரும். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மறுபடியும் வெப்பன்ஸ் கொடுக்காம விட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உக்ரைன் தோக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எவ்வளோ நாளைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வெப்பன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் உக்ரைனால் தாக்கு பிடிக்க முடியும். ஒன்ஸ் நிறுத்திட்டாங்கன்னா உக்ரைன் தோக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ உக்ரைன் ஸ்லோவாக தோத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த தோக்கிற அந்த ரேட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொடுக்குற வெப்பன்ஸ்னால அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்ற விஷயம். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு எதிராக வெப்பன்ஸ் கொடுத்ததுனால ரஷ்யா அதிக அளவில் தன்னோட வெப்பன்ஸை யூஸ் பண்ண வேண்டியது வந்தது, அதிக அளவில் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையை அமெரிக்கா ரஷ்யாவுக்கு உருவாக்கி விட்டுருச்சு. ஸோ இந்த போரில் யார் ஜெயித்தாலும் சரி யார் தோத்தாலும் சரி அமெரிக்காவுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை குருட்டுத்தனமாக நம்பக்கூடிய சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ரஷ்யாவோட பொருளாதாரத்தை நசுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ரஷ்யாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். எந்த அளவுக்கு அப்படின்னா 1990 சோவியத் யூனியன் உடஞ்சப்போ ரஷ்யா ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் மாட்டினாங்க, ரொம்ப ஹெவி பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு, கிட்டத்தட்ட எத்தனை பேங்க்கோ வந்து திவால் ஆகிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தரமட்டம் ஆயிடுச்சு ரஷ்யா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சோவியத் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள். ஆனால் அதுலேருந்துலாம் மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப காலம் பிடிக்கலை, ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளேயே டப்புன்னு மேலே வந்துட்டாங்க. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள். உலகத்தில் தங்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் 2வது இடம் ரஷ்யா தான். பெட்ரோலிய வளமும் ரஷ்யாவில் அதிக அளவில் கொட்டி கிடக்கு, இயற்கையான கிடைக்கக்கூடிய கேஸ் வளமும் ரஷ்யாவில் அதிக அளவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல வளங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி தான் ரஷ்யா. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றியெல்லாம் கவலையே பட போகிறதில்ல. அது மட்டும் கிடையாது, உக்ரைன்லேயும் ஊறப்பட்ட வளங்கள் இருக்குது. நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் சால்ட் மைன் அப்படின்னு சொல்லி ஒரு மைன் வந்து உக்ளெடார்கிட்ட ரஷ்யா வந்து கேப்சர் பண்ணாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பல இடங்களை ரஷ்யா கேப்சர் பண்ணிக்கிட்டு வர்றதில் வளங்கள் நிறைந்திருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு மெட்டல் பிளான்ட், இந்த மெட்டல்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வளங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவையும் ரஷ்யா வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக உக்ரைன்லேயும் பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட வளங்கள் இருக்குது, அதையெல்லாம் கேப்சர் பண்ணுறதன் மூலமாக சர்வசாதாரணமாக அவங்க செலவு பண்ண பணத்தை விட 3-4 மடங்கு அதிக அளவில் பணத்தை அவங்களால எடுத்துட முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் அமெரிக்காவுக்கும் நல்லா தெரியும், அதனால தான் அமெரிக்காவும் என் சரி எப்பாடுபட்டாவது இவனை நிறுத்தணுண்டா அப்படின்னு சொல்லி முக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எதுவும் நடக்க போகிறது இல்லை, ரஷ்யாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. ஒன்ஸ் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் ரஷ்யாவோட பொருளை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஏஷியன் கான்டினென்ட் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இப்போ வந்து எல்லா நாடுகளுமே ஜப்பான் கூட இப்போ வந்து ரஷ்யாகிட்டருந்து நாங்கள் ஆயில் வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. ஜப்பானுக்கு ரஷ்யாவுக்கு ஆகவே ஆகாது. ஸோ அந்தளவுக்கு ஏஷியன் கண்ட்ரிஸில் இருக்கவங்க சரி ஓகே உங்ககிட்டருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஆல்டர்னேட்டான பொருளாதாரம் ரஷ்யாவுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி கனவு காண்றதையெல்லாம் விட்டுட்டு கன்ஃபார்மாக இப்போ உலகம் வந்து முன்ன மாதிரி அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டை சுற்றியே இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற உண்மை நிலவரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கான சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் உண்டு. ஸோ அமெரிக்காவை சுற்றி இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். பட் ஒன்ஸ் வந்து அப்படி இல்லாமல் போகும்போது நம்மளும் சில பிரச்சனைகளை சைனா மூலமாக சந்திக்க வேண்டியது வரும். ஸோ நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஸோ அதையெல்லாம் சந்திக்க நம்மளுமே ரெடியாகணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அது மட்டும் இல்லை, இந்தியா பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட இப்போது அந்த நார்த்தன் சி ரூட்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, நார்த் அட்லாண்டிக் சி ரூட் அப்படின்னு சொல்லி அந்த பனி நிறைந்த கடல் பகுதிக்கு நடுவில் ஒரு சி ரூட் அப்படிங்கிற விஷயத்த அதே வந்து இந்தியா இப்போது சீக்கிரமாக ஏற்படுத்த சொல்லி ரஷ்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வழியில் சீக்கிரமாக நம்ம போக்குவரத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நார்த் அட்லாண்டிக் சி ரூட் பற்றியும் அதன் மூலமாக இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமை ரெண்டு விஷயத்தை பற்றியும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது ரிலேட்டடாக பார்க்க வேண்டிய மற்ற வீடியோஸோட லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் போய் பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா இந்த விஷயத்தை பற்றினா அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், விருப்பம் உள்ளவரையில் அதில் சேர்ந்துக்கலாம், மேலும் பல தகவல்கள் அதில் வழங்கப்படும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பட்டன் இருக்குது அதை கொடுத்து எங்களோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இருக்கும். அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட மெயில் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி அபவுட் பேஜ்லையும் இருக்கும். ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.